இர்ஷாத் என்பவர் கேட்கிறார், பிரியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழ்நாளில் பாங்கு சொல்லியிருக்கிறார்களா? அப்படி ஏதேனும் செய்தி ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா? அப்படி சொல்லவில்லை என்றால் அதற்கு காரணம் என்ன கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பாங்கு சொன்னதற்கு நபிமுடிகளில் எந்த ஒரு நூல்லையும் அப்படி ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியலை. அதே நேரத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை அனுமதித்தார்களோ அதை அவங்க செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னது, அவங்க செய்தது, அவங்க அங்கீகாரம் வழங்கியது இதை மார்க்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒன்றை சொல்லியிருப்பார்கள் ஆனால் அதை அவங்களும் செய்வாங்க, நடைமுறைப்படுத்துவாங்க. அவங்க வந்து அதை செய்திருப்பார்கள் ஆனால் சில விஷயங்கள் அவங்களுக்கு மட்டும் உரியதாக இருக்கும், சில விஷயங்கள் எல்லாருக்கும் உள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க அங்கீகரித்த விஷயங்களும் மார்க்கத்தில் இருக்கிறது. இப்போ நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருக்கும் இது கட்டாய கடமை, ஒவ்வொருத்தவரும் நிறைவேற்றியாகணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்களா நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு கூட எல்லா விஷயத்துக்கும் செயல் ஆதாரமாக இருக்காது. பல விஷயங்களுக்கு அவங்களுடைய சொல்லு தான் ஆதாரமாக இருக்கும். அவங்க சொல்லி இருந்தாலே போதும், அவங்க செஞ்சாங்களான்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் இந்த பாங்கு என்பது எல்லா சகாபாக்களும் சொன்னாங்க, எல்லா சகாபாக்களும் எந்த சகாபுடைய பேரையா சொல்லி அபூ ஹுரைரா பாங்கு சொன்னாங்களா, இப்னு மசூத் பாங்கு சொன்னாங்களா, அப்படிலாம் நம்ம என்ன செய்ய முடியாது, அப்படி சகாபி பேரை கூட பார்க்க முடியாது. ஏன்னா பாங்கு சொல்வதற்கென்று சில கிரேட ரசூல்லாஸ்ரன் செய்கிறாங்க, அதுக்குன்னு சில ஆள்களை வைத்திருந்தார்கள், தொழுகை நடத்துவதற்குன்னு சில கிரேட சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பாங்கு சொல்வதற்குன்னு யார் நியமிக்கப்பட்டாரோ அவங்க தான் பாங்கு சொல்லுவாங்களே தவிர, ஏன் இவர் பாங்கு சொல்லலை, இந்த சகாய் பாங்கு சொல்லலை, ஏன் அந்த சகாய் பாங்கு சொல்லலை, ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் பாங்கு சொல்லலை அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய கடமை இல்லையில்ல. அது அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிலால் அவர்கள் வந்து பாங்கு சொல்றதுக்காக நியமிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஹதீஸ்களில் ஆதாரம் கிடைக்கிறது. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் வந்து பாங்கு சொல்றதுக்காக நியமிக்கப்பட்டார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அபு மஹ்தூராங்கிற ஒரு நபி தோழர், அவருக்கு ரசூலுல்லாஹி பாங்குடைய வாசகத்தை இக்காமத்துடைய வாசகங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது. மற்ற நிறைய நபித்தோளுடைய பேர்கள் என்ன செய்ய முடியாது, அவங்க பாங்கு சொன்னாங்க அப்படின்லாம் பார்க்க முடியாது. யாராவது ஒன்று ரெண்டு பேர் பயணத்தில் இப்படி சொல்லியிருக்கலாம். அதனால் ஒவ்வொரு நபித்தோளுடைய பேரும் கூட என்ன செய்ய முடியாது, அவங்கெல்லாம் பாங்கு சொன்னாங்களா பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் பாங்கு சொன்னாங்களான்னு அப்படி ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடியாது. உண்மை இல்லை. அப்படி இருக்கிறனால பாங்க சூழ்நிலையை நம்ம எடுத்துக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பாங்கு சொன்னதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, ஹதீஸ்களில் அப்படி ஒரு செய்தியே இல்லை. அதே நேரத்தில் வந்து அதனால் அவங்க பாங்கு சூழ்நிலை எடுத்துக்க முடியும் நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க தனிப்பட்ட முறையில் தொழுதிருப்பார்கள், அதனால் அவங்க என்ன செய்யலாம், பாங்கு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு செய்தி இல்லை, அதனால் என்ன செய்ய முடியாது, சொன்னாங்கன்னு காட்ட முடியாது. தவிர பாங்கு சொன்னதே இல்லை அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்டால் அப்படி என்ன செய்ய முடியாது, நம்ம சொல்ல முடியாது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொன்னார்கள் என்பதற்கு நேரடியாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. சிவகாசியிலிருந்து சார்